ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஏஏஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபன்னி ட்ரிக்ஸுங்க. நம்ம இந்தியன் பேஷனிலே இருக்கிறதுலே தரமான ஃபன்னி ட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ லாஸ்ட் ட்ரிக்கு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் ட்ரிக்கு. ஸோ என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த போலீஸ்காரருக்கு பார்த்திங்களா, அதில் வந்து டக்குன்னு போலீஸ் வந்து இறங்குறது மட்டும் நம்ம வந்து என்ட்ரு கொடுத்தோன்னா நிறைய போலீஸ் வரையும் பார்த்தீங்களா, அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு கூட இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ மொதல் ஃபன்னி ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹார்ஸ் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலே பண்ணாமல் நம்ம ஹார்ஸ் வந்து ஓட்டலாம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சொல்லி ஃபஸ்ட் வந்து ஹார்ஸ் சீட் கோட் போட்டு வர வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ஸ் என்டர் பட்டன் காட்டுதா, அப்படி காட்டும் போது நீங்கள் வந்து ஸ்டிக்கி பாம்பு போட்டு டக்குனு வந்து என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹார்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமலே பார்த்திங்கன்னா சம ஸ்பீடாக பார்த்திங்கன்னா அதுவாகவே போயிட்டுருக்குது பார்த்திங்களா. நான் எதுவுமே பண்ணல பார்த்திங்கன்னா அதுவாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹார்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி எங்கிட்டு போகணுமோ அந்த டேரக்ஷன் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டு விட்டு வெளில போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். வந்துடுறா கைப்புள்ள, அப்படிதான்டா அப்படிதான்டா, டே 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 தட்டு தன் மாதிரி ஓடி பார்த்தீங்களா. ஸோ வெளில வந்துட்டாப்புல எப்படி ஏங்க ஆறில் பறக்கையா ஏங்க ஆறில் பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குதிரை. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபன்னிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஃபன்னிட்டுருக்காடா அப்படின்ட்டு. சரி, ஸோ இது கூட அவ்வளோவா இல்லை தான். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஃபன்னிட்டுருக்கு. ஸோ என்னன்றதை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா மெகராம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கோஸ்டடு பைக்கு தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம இப்போ வந்து கோஸ்டடு ஸ்கூட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவா 4G இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவா. ஸோ அந்த ஆக்டிவா சீட் கோட் போட்டு வர வச்சுட்டு, ஸோ மூணு கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மூணு கிராவிட்டியும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் இருக்கு பாருங்களே, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஏகே ஃபார்சுனர் எடுத்துகிட்டு நம்ம ஆக்டிவா வந்து சுட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா நெருப்பு வரும் பார்த்தீங்களா, அப்போக்கி டக்குன்னு என்ட்ரை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு பறந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தயாராகிடும், கோஸ்டட் ஸ்கூட்டி வந்து தயாராகிடுச்சு. ரெடி வரலவடா அப்படிதான்டா. ஸோ வெடிச்சதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. இவங்க டே ஏங்க வண்டி எந்திரிக்க முடியா, டே என்ன ஆச்சு, என்ன தொங்கிருச்சு, ஏய் ஏய் டாமி எந்திரி, ஏய் ஏங்க வண்டி எந்திரிக்க மாட்டேதுங்க, ஐயோயோ ஒருவேளை வண்டி வெடிச்சனால ஒர்க் ஆகலையா. அடேடி ஏங்க இந்த வண்டியே வெடிச்சு கீழே விழுந்து கிடக்கு, இவனுக்கு இதில் ஹெல்மெட் வேறு கேட்குது, இவனெல்லாம் என்னத்த பண்ணுது, இவனெல்லாம் மண்டையிலே போடணுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஃபன்னிட்டுருக்கு. ஸோ ஃபன்னிட்டுருக்குன்னு பேரில் பார்த்தீங்கன்னா என்னமோ நடந்துருச்சுன்னா பண்ண வந்தது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. ஸோ அடுத்த ஃபன்னிட்டுக்காச்சும் நல்லாயிருக்கும் நீங்கள் நம்புங்க, நானும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்து மூணாவது ஃபன்னிட்டுக்கு என்னன்றதை போய் பார்த்துருவோம். ஓகே, ஸோ மூணாவது ஃபன்னி ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஐயோ ஐயோ எங்க எங்க மூணாட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மொட்டா மேலே வந்து ஃபார்ச்சுனர் கார் வந்து தெரியாமல் உளுந்துருச்சு. தெரியாமல் உளுந்துச்சா அந்த ஃபார்ச்சுனர் கார் வேடுங்கிறது உளுந்துச்சான்னு தெரியல. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெகாராம்பில் இருக்கும். ஸோ மெகாராம்பில் இருந்து இந்த டேங்கோட குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மூணு கார்டி சீட்லாம் போடக்கூடாது. ஸோ அந்த போடாமல் குதிச்சோன்னு பார்த்தீங்களா, ஸோ டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க் போகுது, இதே மாதிரி தான் ரொட்டேஷனில் போகும். ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கீழே உளுந்து தலையில் உளுந்துடும், ஆனால் கீழே இருக்கிறது மட்டும் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில வில காமெடிகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, எப்படி உழுகுது பாருங்கள். அப்படியே ரோலிங்கில் போகும், அந்த மாதிரி ரோலிங்லேயே போயிட்டுருக்காப்புல அப்படிதான்டா. ஆ கமான் கமான் ஆ பார்த்தீங்களா, ரோலிங்லேயே போய் பார்த்தீங்கன்னா ரோலிங்லேயே கரெக்டாக வந்துட்டாப்புல. ஸோ இது பார்த்திங்கன்னா மூணாட்டுக்கு எங்கடா மொட்டை மாக்கணும், மொட்டை மாடே உயிரோட தான் இருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாட்டுக்கு. ஸோ இந்த டேங்க் வந்து இனிமேல் நமக்கு தேவைப்படாது, இதை வந்து கொளுத்தி விட்ருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நாலாட்டுக்கு என்னன்றதை போய் பார்த்துருவோமா. ஓகே, ஸோ நாலாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நம்ம டேங்க்கு தாங்க தேவைப்படும். மறுபடியும் டேங்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்கை வச்சு ஒரு வேற லெவல் ட்ரிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே டேங்கை பொத்தி கிழிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டே போவாப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தாங்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு டேங்க்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டேங்க்னே என்ன ஃபிஷ் டேங்கா அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் பழைய ஜோக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா தண்ணிக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த நம்ம இந்த பைக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நிலத்தில் வந்து ஸ்விம்மிங் அடிக்கிறது. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது ரொம்ப உள்ள வெடிச்சு, தம்பி ரிவர்ஸ் வாப்பா, வா 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 வா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அதை ட்ரை பண்ணிட்டு நம்ம மறுபடியும் லேண்டுக்கு போயிட்டு வெளில வந்துட்டு நம்ம டேங்க்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா மொட்டாம வந்து டேங்க் அப்படியே பொத்திக்கிச்சுட்டு முன்னாடி ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டே போவாப்பில்.
ஸோ இப்போ அந்த ட்ரிக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து டேங்க் விட்டு வெளில இறங்கியாச்சா? ஓகே, இப்போ டேங்க்குள்ள ஏறியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு சிம்பிள் அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளில ஃபஸ்ட்டு நிலத்துக்கு போவோம். போடா தம்பி, அப்படி தான்டா. ஓகே, வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் டேங்க்குள்ளே, அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆயிரும். ஐயோ, டே 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 டே, இது என்னங்க? என்னையாது நான் பண்ண ஒன்றது ஒன்று, பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஏங்க பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, இந்த ட்ரிக் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சும்மா வண்டியை விட்டு வெளில வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆயிரும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலையா? இருங்க, இப்போ வந்து வண்டி விட்டு இறங்கிட்டேன்னா. ஸோ இப்போ இறங்கிட்டு அப்படி ஒரு ரவுண்டு அடிங்க. ஸோ சும்மா அப்படி ஒரு ரெண்டு மூணு உள் நீச்சல், தவக்கா நீச்சல், நாய் நீச்சல் இப்படிலாம் போட்டுட்டு அப்படியே வந்து டேங்கில் ஏறி வந்து உட்காந்துருங்க. டேடி ஐயோ, டேடி ஏன்னா ரிவர்ஸ் வரமாட்டேங்கிறான். ஓ, இவன் ஸ்விம்மிங்கில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வரமாட்டாப்பில். சரி, இப்போ நம்ம வந்து டேங்கில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ மொட்டாமல் பார்த்தீங்கன்னா டேங்கை பொத்திட்டு வரும் பார்த்தீங்களா, வரானா பார்த்தீங்களா. ஸோ சொன்னேன் இல்லை, பார்த்தீங்கன்னா மொட்டாம வந்து டேங்கே பார்த்தீங்கன்னா பொத்தி கிழிச்சிட்டு வெளில வராப்பில் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் நாங்கள் மொட்டாமா. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்கை வந்து மூவ் பண்ணாமலே இருந்தால் கூட அவன் பாட்டு அப்படியே முன்னாடி ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாப்பில் பார்த்தீங்களா. கையை காலெலாம் பின்னாடி வச்சுக்கிட்டு என்னாமா ஸ்விம்மிங் அடிக்கிறாப்பில். ஏங்க, மூச்சை நேரம் அடக்கி வச்சுருக்கதே பெரிய விஷயம் தாங்க நம்ம மொட்டாமா. ஸோ இப்படியே நம்ம மொட்டாமா டார்கெட்டாக யூஸ் பண்ணி கொண்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்ல முடியாது. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பத்து நிமிஷமாக ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொல்ல முடியலை. ஸோ இது வந்து மூணாவது ஃபன்னிட்டுக்கு, மூணாவது நாலாவது தெரியலையே. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஃபன்னிட்டுக்கு வந்து போயிடுவோம். ஓகே, ஸோ அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஓட்ட கார் இல்லை, இதிலேயே புது காரு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெஜெண்டர் எடுத்துக்கோம். ஆனால் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, ஸோ லெஜெண்டர் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கார் பார்த்திங்கன்னா எந்த கண்டிப்பையும் உடையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த காரை வந்து இந்த முன்னாடி வந்து ஒரு குளம் இருக்கா, குட்டி குளம். ஸோ அந்த குளத்துக்குள்ளே கொண்டு போனால் நம்ம காருக்குள்ளே வந்து தண்ணி வந்துடுன்றாங்க. ஸோ இப்போ தான் அந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணால் நம்ம மொட்டை மாதிரி ஏதாச்சும் ஆக போகிறான்னு வேறு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏங்க பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே தண்ணி வந்துடுச்சுங்க. ஏ இணையாது, ஏங்க பாதி தண்ணி வந்துச்சுங்க தண்ணியை. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா எப்படி தான் மொட்டாமா ஓட்டுறாந்தில்ல காரை. இப்போனா கழுத்திக்கிட்டே வந்துச்சு மொட்டாமாக்கு தண்ணி. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா கழுத்திக்கிட்டே வந்துச்சு மொட்டாமா உள்ளே போனான்றான். நான் போவேண்டா உள்ளே, நான் போவேண்டா காரை வச்சுக்கிட்டு. பத்தியா பார்த்தீங்கன்னா மொட்டாமா உள்ளே வந்துட்டாங்க காரை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே. ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் அண்டர் த வாட்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹியர் டூ மச் ரெய்னிங். ஏங்க நம்ம மொட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய்ட்டு உள்நீச்சல் போட்டே வந்துட்டு அவ்வளோ பார்த்துருப்பீங்க வீடியோவை. தண்ணிக்குள்ளே போய்ட்டு அழுகிறாப்பில் ஹலோ ஐ அண்டர் த வாட்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு. இவனால் நான் என்ன பண்ணுறது, பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய்ட்டு உள்நீச்சல் அடிச்சுட்டு பார்த்தீங்களா காருக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இது வந்து கார் இல்லை, இது வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா. அங்கிட்டுங்கன்னு ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கலாம். எங்கடா தண்ணி, டே தண்ணி எங்கடா போச்சு? எங்க மொட்டாமா எங்கே சீட்டில் உட்கார சொன்னால் சீட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கான் யாவே. ஏங்க நல்ல வில்லங்கமான ஆளுங்க பார்த்தீங்கன்னா. நம்ம டேங்கில் வந்து பண்ணால் அந்த மாதிரி டேங்கை பொத்தி கிழிச்சிட்டு போகிறானே அப்படி இந்த ஃபார்ச்சுனர் காரில் லெஜெண்டர் காரில் வந்து ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா அந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இவனால் என்ன பண்ணுறது, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு சீட்டுக்கும் நடுவில் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இவனால் என்ன பண்ணுறது, சரி இவனால் திட்டி புரோஜனம் இல்லை, நம்ம வந்து அடுத்த ட்ரிக்குக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவில் லாஸ்ட் வீக்கு தான். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மிஷின் வந்து இந்த நிறைய போலீஸ் வரோம் ஏன் பார்த்தீங்களா கிளிச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எங்க அது ட்ரை பண்ணுறதுக்குள்ளே மண்டை காஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே போடலான்னு இருந்தேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டாங்க, சரி நம்மளும் போடுவோம்டா ட்ரை பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன் அப்படின்னு அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. இல்லைன்னா ட்ரை பண்ணேன், கடைசியில் வரவே இல்லை, கடுப்பாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து ட்ரை பண்ணாலே வீடியோ போட்டு ஆகணும்டா அப்படின்னு வந்துட்டேன். ஸோ வர அப்படியே ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணுறா, அப்படியே காருக்குள்ளே போடா. டேய் ஏங்க காருக்குள்ளே போடான்னுங்க, எங்கே நாங்கள் வானத்துக்கு போகிறாங்க ஆய்வேன். ஐயோயோ இல்லை புரியல ஏங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் எசக்கு பதக்கா புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃபிடல் சீட் போட்டுக்கிட்டு தாங்க இனிமேல் எல்லாத்தையும் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ்காரங்க வரும்போது டக்குன்னு வந்து ஸ்லோ மோஷன் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஜம்ப்பை போட்டு இல்லை ஒரு ரன்னிங்கை போட்டு நம்ம போலீஸ் காருக்குள்ள வந்து ஏறி உட்காந்துடணும். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணேன் ஒரு ரெண்டு மூணாவது ஒரு மூணாவது நாலாவது அட்டம்ப்டில் தான் வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே. ஸோ இங்கே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொளுத்தி விட்டுட்டு இன்னொரு கார் வந்துச்சு. ஸோ அந்த கார்லாம் ட்ரை பண்ணேன் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நின்றுட்டேண்ணா, இந்த ஒருத்தன் வரானா. ஸோ வரப்பே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வந்துட்டேன் கரெக்டாக, அவனும் வந்துட்டான். அப்படியே டக்குன்னு ஸ்லோ மோஷன் போட்டு என்ட்ரை கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. எத்தனை போலீஸ்காரங்க வரையன்ட்டு பார்த்தீங்கன்னா, மொட்டாமாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைஃபும் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா. மொட்டாமா அடிக்கிறாங்க, டே போலீஸ்காரங்களை அடிக்காதீங்கடா. ஏன்னா மொட்டாமாவுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா சமயம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா. கேம் எஃப்பிஎஸ் வேறு வந்து வெறும் ரெண்டே ரெண்டு எஃப்பிஎஸ்ல தான் நிற்கிது, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எங்க எத்தனை போலீஸ்காரங்க ஊமை காடு ஆஹா அப்படின்னா, மொட்டாம வேற செத்துட்டாங்க. ஏன்டாடி ஒரு நல்ல காரம் நல்ல காரியம் போகும்போது தான் அப்படி சாவியாடா, ஒன்றும் சொல்கிற மாதிரிடா மொட்டாம. ஓகே சார், நான் பார்த்துருப்பீங்க நான் மொட்டாமா வந்து அத்தனை போலீஸ்காரன் வந்து கொண்டு வந்து அவனே பார்த்தீங்கன்னா கடைசி வந்து உயிர் விட்டாப்பில் என்ன பண்ணுறது. சரி விடுங்க. ஸோ நம்ம மொட்டாமாக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, அப்படியே பகல வந்து பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாலும் உங்களாலையும் பார்க்க முடியும். ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.